ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டி இடியாப்பம் பண்ண போறாங்க. இட்லி குக்கர்ல பண்ணாம, நான்ஸ்டிக் கடையில தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம டிஃப்ரெண்டான முறையில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இடியாப்பம் பண்ணதுக்கு ஒரு பவுல் மாவு எடுத்திருக்கேன். இது 1.5 பவுல் தண்ணி ஆட் பண்ணணுங்க. நம்ம எந்த கப்பில் எடுக்கமோ மாவு அதே கப்பில் தண்ணி ஆட் பண்ணணும். உயரம் மட்டும் நம்ம வச்சு எடுத்தோம்னா உயரம் மட்டும் தண்ணி ஊற்றணுங்க. தலை தட்டி எடுத்தோம்னா தலை தட்டி தண்ணி ஊற்றிக்கிடணும். தண்ணி வந்து கரெக்டாக இருக்கணும். அளவு வந்து 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டியில் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. உப்பு போட்டுக்கிடலாம் மாவு தந்தோடி. நான் அடுப்பில் வைக்கல, அடுப்பில் வைக்காமலே தான் கரைக்கேன். இனிமேல் தான் அடுப்பில் வைக்கணும். கரைச்சி முடிச்சுட்டு இப்போ அடுப்பில் வச்சாச்சுங்க. இல்லை, தேங்காய் 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, கட்டி விழுந்துடும். அல்லட்டா கட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கிண்டிகிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து மாவு நல்லா ஒன்று போல் வெந்து வரும். இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படி தான் கட்டி கட்டியாக வரும். அப்புறம் நம்ம அதை உடச்சி விட்டுக்கலாம். நம்ம வெண்ணி விட்டு பிசைஞ்சு எடுக்கிறதோட இப்படி பண்ணி பாருங்கள். இட்லி அப்பம் சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. நல்லா உறுதி உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கு. அன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மாவு நல்லா திக்காயிருச்சு, நல்லா வெந்துருச்சுங்க மாவு வந்து. இப்போ நல்லா ஆற வச்சு நம்ம இடியாப்பம் முடிஞ்சுக்கணும். அது வரலையும் மூடி வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க. ஓப்பன் பண்ணி வச்சுன்னா மேலே காஞ்சிட்டுன்னா நம்ம இடியாப்ப குடல் வந்து விழாது. அதனால் நல்லா மூடி வச்சுக்கோங்க. அது 20 நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு இடியாப்ப குடலில் போட்டு எடுத்து விடணுங்க. இந்த மாதிரி ஒரு இடியாப்ப குழல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டு நிறச்சி விடணுங்க. மாவு வச்சாச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நான் ஸ்டீ கடாயை எடுத்து வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே புளிஞ்சு ஊற்றணுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பு வந்து கூடிட்டுன்னா சரியாக வராது, அதனால் அடுப்பை சிம்மிலே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கோங்க. புளிஞ்சு விட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தா போதும். ஓப்பன் பண்ணாமல் 2 நிமிஷம் மூடி வைங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்துடுங்க. இவ்வளோ அழகாக எம்மியாக கிடச்சிருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிருங்க நமக்கு. அடுத்தது நான் புளிஞ்சு காட்டுறேன். அடுப்பை கூட்டவோ குறைக்கவே கூடாது. வெந்துருச்சு. இவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ உறுதி உறுதியாக கிடச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க. காலையில் சட்னி வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. இட்லி சட்டி தட்டு எல்லாம் கழுவணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஈஸியாக புளிஞ்சு எடுத்துடலாம் நம்ம காலையில். ஆஃபீஸ் போகிறவங்கலாம் இந்த மாதிரி டக்குன்னு பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸ்கூலுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் இடியாப்பம் கேட்டுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. மாவு பிசையணும்,
அடுப்பில் இட்லி சட்டி கழுவணும்லாம் கவலையே வேண்டாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம். நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். இதுக்கு வந்து கடலைக்கறி, சிக்கன் குழம்பு, சட்னி, தேங்காய் பால் எதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு நான் இன்றைக்கி கடலைக்கறி வச்சுருக்கேன். அட்டகாசமான இடியாப்பம் ரெடிங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எவ்வளோ எம்மியாக வந்திருக்கு பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பரானா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. யாருமே நான்ஸ்டிக் கடையில் பிடிஞ்சதுன்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டிஃப்ரெண்ட்டே தெரியாது நமக்கு. பின்பக்கம் நம்ம திருப்பி பார்த்தாலும் எதுவுமே டிஃப்ரெண்ட் தெரியாதுங்க, வித்தியாசமே தெரியாது பாருங்கள். சூப்பராகிட்டு டிஃப்ரெண்ட்டாகிட்ட இடியாப்பம் பண்ணியாச்சுங்க. வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம், பாய்.